கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்கள் எல்லாரையும் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையில் எலிம் அசம்பிளி சபையின் மூலமாக உங்களுக்கு இந்த புதிய மாதத்துக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு கூட இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்து செபிக்கப் போகிறோம். முதலாவதாக வாக்குத்தத்தத்தை நாம் கவனிக்கலாம். உபாகமம் 2:7 உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கிரியெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஆம், நம்முடைய ஆண்டவர் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் எல்லாருக்கும் உங்களுடைய வயதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அத்தனை வயது மட்டும் அவர் நம்மை கிருபையாக காத்து வந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்திற்காக நாம் ஒரு நிமிடம் ஜெபித்து தியானிக்க கடந்து செல்லலாம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல அற்புதமான வேளையை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை, இந்த 2022 பிப்ரவரி மாதத்தை, முதலாவது நாளை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதியும், இந்த நாளுக்காகவும் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே மாற்றித்தாரும். இந்த வசனங்கள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். ஏனென்றால் நீர் இன்றும் உயிரோடு இருக்கிற தெய்வம், நீர் மாறாத ஆண்டவர். இன்றைக்கும் உடைய வசனம் கிரியை செய்கிறதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இடைபடும் வசனத்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றி தாரும். முற்பிதாக்கள் ருசித்த உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்களும் ருசித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளிலெல்லாம், உன் கையின் கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்வது ஒரு வித்தியாசமான ஒரு நிலை. நிறைய பேர் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லிக்கொள்வது உண்டு. ஆசீர்வதிக்கிற ஒருவரிடத்திலிருந்து தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க மனுஷன் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டா அது ஆசீர்வாதமாக கிடைக்கும் அப்படின்னு. மனிதன் மூலம், ஒருவேளை மனிதர்கள் வாக்குகள் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கலாம். ஆனால் செய்கைகளின் மூலம் ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். உங்களுடைய கைகளின் கிரியைகள், செயல்பாடுகள், நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள், உங்களுடைய வேலையின் மூலம் வருகிற வருமானம், இவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி உங்களுக்கு போக மீதம் எடுக்க செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். அப்போது உங்களுக்கு போக, குடும்பத்திற்கு போக மீதம் எடுக்குமான ஆசீர்வாதத்தை தேவன் தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்றால், அந்த தேவனிடத்தில் தான் நாம் அந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கு ஆசீர்வதிக்கிற மனிதன் நாளைக்கு சபிக்கிறான். நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு ஆசீர்வதிக்கிற மனிதன் நாளைக்கு சபிக்கிறான். அல்லது இன்றைக்கு நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் நாளைக்கு நாம் அழிந்து போக மாட்டோமா என்று கூட யோசிக்கிறான். ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்தவர், தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டவர், நம்மை முடிவு பரியந்தமும் சேதமில்லாமல், தீங்கு அணுகாமல் காக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவர் கூப்பிட்டு சொல்லுகிறார். நமக்கு தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற ஒரு மாதமாக இருக்கிறது. இங்கே கடந்து வந்த வனாந்தர பாதையை பற்றி சொல்லுகிறார். அங்கே நான் அந்த 40 வருஷம் வனாந்தரம் இஸ்ரவேலருக்கு இருந்தது போல் நமக்கு கூட அந்த வனாந்தர பாதை இருந்திருக்கலாம். நாம் கூட கடந்து வந்த பாதைகளில் வனாந்தரம் அப்படின்னு சொன்னாவே வெறும் அடர்த்தியான மரங்கள் மட்டுமல்ல, நம்முடைய தனிமையாக உணர்கிறோம் பாருங்கள், அதுவே ஒரு வனாந்திரம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வனாந்திரத்தில் நமக்கு எத்தனையோ விதமான துஷ்ட மிருகங்கள் வரும். அது மாதிரி மனிதர்களே துஷ்டர்களாக நமக்கு விரோதமாக வருவார்கள், எழுந்திருப்பார்கள். அவர்களுடைய கிரியைகள் அப்படி பொல்லாங்கானதாக இருந்திருக்கும்.
ஆனால் இவைகள் எல்லாமே நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு, இன்றைக்கு இவைகள் எல்லாமே நம்மை தீங்கு உண்டாக்காதபடிக்கு அவர் பாதுகாத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் தான் தேவன். அதனால தான் அங்கே அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கிரியையெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து, உன் கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து எந்த வேலையை செய்தாலும். அன்றைக்கு ஈசாக்கு துறவு தோண்டும் போது தண்ணீரை சுரக்க பண்ணினார் அந்நிய தேசத்தில். அதே மாதிரி ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு அதன் பலனை கொடுத்தார், 100 மடங்கு அறுவடை. அதாவது ஒரு மூட்டை விதைச்சாங்க அப்படின்னா 100 மூட்டை அறுவடை பண்ணிட்டு வந்தாங்க, 100 மடங்கு, எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு. அப்போ அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் தான் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும், அவர் தான் நமக்கு உதவி செய்யணும், அவர் தான் நமக்கு ஒத்தாசை செய்யணும், அவர் தான் நமக்கு இரக்கம் செய்யணும். அதனால் உங்கள் கைகளின் கிரியைகளை, உங்கள் கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் கொடுக்கணும். அதே சமயத்தில் ஆண்டவர் தான் அது உங்களை ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்ற ஒரு உண்மையான எண்ணத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கணும். இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்பாக பல சவால்கள் இருக்கலாம், தேவைகள் நிறைய இருக்கலாம். சொல்லுவாங்களா, இந்த செலவு இருக்குது, அந்த செலவு இருக்குது அப்படின்னெல்லாம் முன்கூட்டியே பட்ஜெட் போடுற மக்கள் இருக்கிறது தான் செய்கிறாங்க. அதில் உங்களுடைய வருமானத்துக்கும் அதிகமாக ஒருவேளை செலவு தொகை இருக்கலாம். அப்போது அதை நீங்கள் எப்படி டாலரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒன்று யோசித்துருக்கலாம். ஆனால் என் தேவன் உங்களுடைய கைகளில் கிரியைகளிலெல்லாம் ஆசீர்வதிப்பார், இனிமே இதுவரையிலும் ஆசீர்வதித்து வந்தார், இனிமேலும் ஆசீர்வதிப்பார், அந்த ஆசீர்வாதம் அவரிடத்திலிருந்து வரும் என்கிற நம்பிக்கையை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இப்படி சொன்னார். அது ஒரு பெரிய நம்பிக்கையின் வசனம். அந்த வசனம் பாருங்கள், நம்ம எந்த விதமான குறைவுள்ள சூழ்நிலைகளில் இருந்தாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும்னா, இந்த உலகத்தில் ஒரு மனிதனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை கிடைக்கும் அப்படின்னா அது அவன் குறைவுள்ள மனிதன், அவன் நமக்கு ஒத்தாசை கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் மட்டும்தான் நமக்கு ஒத்தாசை கொடுக்க முடியும், நிறைவு கொடுக்க முடியும், நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா அவர்கிட்ட சம்பிரமமாக இருக்கிறது, எல்லாமே நிறைவாக இருக்கிறது, ஒரு குறைவும் இல்லாமல் அவர் இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார், அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவராக இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு மிஞ்சின வல்லமையும் இல்லை, அவருடைய கிரியைகளுக்கு மிஞ்சின கிரியையும் இல்லை, அவரை போல உதவுவார் ஒருவரும் இல்லை, அப்படி ஒரு தெய்வம். அதனால் உங்கள் கைகளின் பிரயாசத்தையெல்லாம் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களிலெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய நிறைவை பார்க்க போகிறீங்க, ஒரு குறைவும் அங்கே இருக்க வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்புறம் இந்த பெரிய மனாந்திர வழியாக நீங்கள் கடந்து வந்ததெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறியாத தெய்வம் அல்ல. நிறைய நம்ம நினைக்கலாம், இந்த ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார், அவர் ஒரு சர்ச்சுக்குள்ளே இருப்பார், அவர் ஏதாவது கோபுரத்தில் சிலுவையில் இருப்பார் என்னெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அவர் சர்ச்சுக்கு உள்ளே இல்லை, கோபுரத்தின் மேல் இருக்கிற சிலுவையில் அவர் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களோடு வசிக்கிறார், உங்கள் மனதிற்குள் வந்திருக்கிறார். அவர் அங்கிருந்து உங்களுடைய தேவைகளெல்லாம் அறிந்தவராக, உங்களுடைய ஜப விண்ணப்பங்களெல்லாம் அறிந்தவராக, உங்கள் கண்ணீரையும் அறிந்தவராக, உங்கள் தேவைகளையும் அறிந்தவராக, அவர் கிரியை செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய நாம் கடந்து வந்திருக்கிற அந்த வயதை யோசித்து பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் நமக்கு சில பல விதமான மேடு பள்ளங்களை தாண்டி வந்தது உண்மைதான், அல்லது கரடுமுரடுகளை கடந்து வந்தது உண்மைதான், நிறை குறைகளை கடந்து வந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு சேதமில்லாமல் நிற்க வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா, அதற்கு நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து நம்மை காக்கிறதுக்கு அவர் மட்டும்தான் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு டாக்டரை நம்பாதீங்க, அவர் கையை விரிச்சிடுவார், அவர் சொல்லுவார் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணணும் முடியலன்னுவாங்க. ஆனால் தேவன் அப்படி எங்கேயுமே கை விரித்ததே கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். மரித்து போன யவீருவின் மகளை கூட உயிரோடு எழுப்பி, மரித்து போன லாசருவை 4 நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுப்பி, அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்கிறதை விளங்கப்படினவர். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அப்படி செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் அவர் செஞ்சிருக்கார், அதனால தான் நான் அந்த சாட்சியாக சொல்கிறேன். என் வாழ்க்கையில் அவர் செஞ்சிருக்கிறார்.
ஒரு இரவு நன்றாக தெரியும் மருத்துவமனைக்கு போய்தான் ஆக வேண்டும். அதே சமயத்தில் எமர்ஜென்சிக்கு தான் போய் ஆக வேண்டும். அந்த நிலைமைக்கு நான் என்னை உணர்ந்தேன். உணர்ந்த பிறகு ஒன்றும் செய்யவில்லை. முழங்கால் படியிட்டு இரண்டு கைகளையும் உயர்த்தி நான் ஜீவனுள்ள தேவனிடத்தில் விஷயங்களை சொன்னேன். ஆண்டவரே, நான் மருத்துவமனைக்கு போக தயாராக இல்லை. ஏனென்றால் பெரிய வைத்தியர் நீங்கள் தான், பரம வைத்தியர் நீங்கள் தான். நீங்கள் எனக்கு அந்த தெய்வீக சுகத்தை கொடுக்கணும் என்று சொல்லி நான் அவரிடத்தில் ஜெபித்தேன். அந்த நேரத்தில் தானே ஒரு பெரிய விடுதலை. அந்த இரவில் நல்ல உறக்கம். அலாரம் வச்சு அலாரமும் அடித்த பிறகு கூட எழும்பி அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நான் தூங்கினேன். பார்த்துக்கோங்களேன், அப்படி என்றைக்குமே தூங்க மாட்டேன். அப்படி தூங்கினேன். அப்படி ஒரு சுகத்தை தருகிறவர் தான் நான் சொல்லி கொண்டிருக்கிற ஆண்டவர். அவர் பரம வைத்தியர். எந்த விஷயத்துக்கானாலும் நீங்கள் அவரை அணுகலாம். எந்த நேரத்திலாகிலும் அவரை நீங்கள் அணுகலாம். அவர் உங்களுக்கு ஏற்ற துணையாக இருந்து நடத்துவார். சரியா? அவர் உங்களை அறிந்தவர். வனாந்தர பாதையில் கடந்து போகிறதை அறிந்தவர். குறைவு பாதையில் கடந்து போகிறதை அறிந்தவர். நோய்வாய் படுக்கையில் இருந்து அந்த பாதையில் கடந்து போகிறதை கூட அவர் அறிந்தவர். அதனால் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வித்து இனியும் உங்களுடைய ஆயுஷின் வருஷங்களை பெருக பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட கடந்த நாட்களிலெல்லாம் இருந்தார். இனியும் அவர் இருப்பார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை, இனியும் குறைவுபடாது. ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, எங்களோடு இருக்கிறவரே, நாங்கள் குறைவுபட்டு போவதை விரும்பாதவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கைகளின் கிரியைகளையெல்லாம் ஆசீர்வதித்து நாங்கள் கடந்து வருகிற வனாந்திர பாதையில் ஒரு துஷ்ட மிருகமோ மனிதரோ சேதப்படுத்த முடியாதபடிக்கு எங்களை காத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் காக்கிறதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறீர். இந்த மாதம் முழுவதும் எங்களை நீங்கள் ஆசீர்வதித்து அன்றைக்கு குறைவில்லாமல் எங்களுடைய முற்பிதாக்களை நடத்தினது போல எங்களையும் நடத்தும். இந்த மாதம் முழுவதும் ஒரு குறைவின்றி நடத்தும். சரீர ரீதியாக பலவீனப்பட்டவர்களை தெய்வீக சுகம் கொடுத்து அதிசயம் செய்யும். நீர் மகிமைப்படும். எங்கள் இரட்சகர் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் வழி நடத்தும், ஆட்கொண்டு நடத்தும், கரம் பிடித்து நடத்தும், சகல தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த கொள்ளை நோய் தேசத்தில் பரவி இருக்கிறது. அதற்கு ஒவ்வொருவரையும் விலக்கி காத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். அவருடைய சரீர தேவைகள், வாழ்க்கைக்கான தேவைகள், குடும்பத்திற்கான தேவைகள், எதிர்காலத்திற்கான தேவைகளை கூட நீங்கள் சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து வர்த்திக்க பண்ணும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற எண்ணில் நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்க. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபிக்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உங்கள் எல்லாருக்காகவும் தினந்தோறும் ஜெபிக்கிறோம். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். Thank you.